நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் தான் லட்சுமி இவருடைய பேத்தி தான் பதினேழு வயது சிறுமி சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று தனது வீட்டின் அருகே உள்ள சாய்பாபா கோயிலுக்கு பாட்டியுடன் சென்ற தான் சிறுமி மாயமானார் இது குறித்து விசாகப்பட்டினம் எம் பி எம் காவல் நிலையத்தில் லட்சுமியும் புகார் அளித்திருந்தார் புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சிறுமி குறித்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் தான் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சுற்றித் திருந்த சிறுமியை போலீசார் அழைத்து விசாரணை செய்த போதுதான் பல திருக்கிடும் தகவல்களும் வெளியானது இது குறித்து போலீசார் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்தான் சங்கர் ராவ் வயது நாற்பத்தி எட்டு தென்னக ரயில்வேயில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை விசாகப்பட்டினம் தொண்டபதி காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலையம் சென்றுள்ளார் அப்போது மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருந்த சிறுமியை நைசாக பேசி சென்னை திருவற்றியூரில் உள்ள ரயில்வே குடியிருப்புக்கு சங்கர் ராவ் அழைத்தும் வந்துள்ளார் பின்னர் ரயில்வே குடியிருப்பில் தங்க வைத்து பல முறை பல மாதங்களாக அந்த சிறுமியை பலாத்காரமும் செய்து வந்துள்ளார் இதனால் சிறுமி நான்கு மாதம் கர்ப்பிணியானார் இந்த நிலையில் தான் சங்கர் ராவிடமிருந்து தப்பித்த அந்த சிறுமி சென்ட்ரலில் சுற்றித் திருந்த போதுதான் மீட்கப்பட்டார் இதையடுத்து ரயில்வே போலீசார் சிறுமியை புறவல்லூரில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் சிறுமியின் பாட்டியான லட்சுமிக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது லட்சுமி கொடுத்த புகாரின் பேரில்தான் ரயில்வே குடியிருப்பில் பதுங்கியிருந்த முன்னாள் ஊழியரான சங்கராவை ராவை திருவொற்றியூர் மகளிர் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது புலல் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தால் திருவொற்றியூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்